நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் ஜேவி வடிய இனிய மதிய வணக்கம். நற்றினையின் தினமர தொழில் இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட வந்திருக்கேன். அது என்னன்னா சோயா மில்க். நான் வந்து ஒரு நாள் சோயா பீன்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருந்தேன். அதுல வந்து புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கோ, எல்லா சோயா பாலும் எடுத்துக்கலாம் சொல்லி சொல்லியிருந்தேன். அது மாத்திரம் சொன்ன பத்தாது இல்லைங்களா? உங்களுக்கு சோயா பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாதானே நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. அதனாலதான் இன்னைக்கு சோயா பால் ரெசிபியோட வந்திருக்கேன். நேர நிகழ்ச்சிக்கு போலாம். சோயா பால் என்னென்ன தேவை பொருட்கள்னா, ஒரு இப்போ நான் வந்து நாலு பேர் ஒரு ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். பரவாயில்ல, பெரியவங்களும் குடிக்கலாம், சிறிய குழந்தைங்களும் குடிக்கலாம், ஜென்ஸும் குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம், தப்பில்லை. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு டம்ளர் சோயா. அதாவது நான் மூணு வகையை சொல்லியிருக்கேன் சோயால, பெரிய சோயா, சின்ன சோயா, வெள்ளை சோயா இருக்கும்னு சொல்லிட்டு. எதுவா இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாளைக்கு காத்தால நீங்க பால் பண்ணணும்னா இன்னைக்கு நைட் 8 மணிக்கு கம்பல்சரி 8 ஹவர்ஸ் அந்த சோயா ஊறணும். தண்ணியில ஊற வச்சிருங்க. ரெண்டு டம்ளர் சோயா வேணும், அது ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காத்தில எழுந்து அது தேவையான பொருள் சோயா வந்து நல்லா மிக்சில எடுத்து பாலா பண்ண அடிச்சிருங்க. மிக்சில அடிச்சிட்டீங்க, இப்ப வந்து அது வந்து வடிகட்டணும். வடிகட்டில அடிச்சு அது பால் தனியா, சாஸ் தனி, இது வேஸ்ட் தனியா வரும். அது இன்னொரு முறை மிக்சில போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு முறை பண்ணிட்டு அது திருப்பி பால் நிறைய வரும். ஒரு மூணு நாலு டம்ளர் பால் ஆகும், அது வந்து எடுத்துக்கோங்க ஒரு உரமா. அது என்ன பண்ணணும் வந்து பால் அது வந்து ஒரு அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க, சூடு பண்ணுங்க. சூடாயிட்டே இருக்கும். அதுக்கு உள்ள அதுக்கு என்ன சேர்க்கணும்னா, சூடாயிடுச்சுன்னு இறக்கிடுங்க. இறக்கிட்டு ரெண்டு டம்ளர் சோயாக்கு பால் ஒரு நாலு டம்ளர் ஆயிருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ ஸ்வீட்டு. நான் இவ்வளோதான் போடுங்க அவ்வளோதான் போடுங்கன்னு சொல்லலை, ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவை ஸ்வீட்டு. நான் வந்து நிறைய சாப்பிட்றேங்க ஸ்வீட்டை, நான் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே குங்குமப்பூ எசன்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் இனி வித்தியாசமானு சொல்லுவேன். பாதாம் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுருங்க. அதில் நல்லா இருக்கும் ஸ்ட்ரென்த்துக்கு. பாதாம் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு காத்தால உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் ஆளுக்கு ஒரு டம்ளர் சாப்பிடுங்க. இதுக்குடைய பலன்கள் என்னன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். கர்ப்பப்பை கேன்சர் தடுக்கக்கூடிய சக்தி இதில் இந்த பாலில் இருக்கும். சோயால கால்சியம் கம்மியாக இருந்தாலும் இது வந்து ஏராளமான புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவை அது சுண்ணாம்பு சத்து நேரடியாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புக்குள்ளாரே போயிடும். எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த சோயா மில்க் தேவையா. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இந்த சோயா நட்டினை இந்த தினமுறை துளி கேட்டுட்டு நீங்கள் சோயா மில்க் செஞ்சு குடிங்க. சோயாவும் ரொம்ப ஈஸி தான், சீஃப் அண்ட் பெஸ்ட் தானே, நல்லா செஞ்சு குடிக்கலாம். பிடிச்சிருக்கா சொல்லுங்க, பிடிக்கலையா அதையும் சொல்லுங்க, நான் எல்லாமே கேட்கிறேன். நன்றி நேர்களே.